சீதா மாமி ரெசிபிஸ் நமக்கு லாக்டவுன் எல்லாம் போட்டுட்டாங்க மே மாசம் வேற ஆரம்பிச்சிருச்சு குழந்தை எல்லாம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னு கேட்டுட்டு இருப்பாங்க டெய்லி நம்ம வெளியில வாங்கி கொடுக்க முடியாது இல்லையா நம்ம வந்து ஈஸியா வீட்லயே வந்து என்னதான் பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி செஞ்சாலுமே அவங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல தான் சாப்பிட விரும்புவாங்க சோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆலு ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க இப்ப எப்படி செய்யறது போய் பார்க்கலாம் ரோல் பொட்டேட்டோ சமோசா செய்யறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் நான் இன்னைக்கு மைதா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மைதாவில் பிசையறதுக்கு பிளாக் சீட்ஸ் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் பிளாக் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த பிளாக் சீட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கார்லிக் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆனியன் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சப்போஸ் இந்த ரெண்டு பவுடரும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஜீரக பொடி ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் வச்சுருக்கேன் இப் உருளைக்கிழங்கு நல்லா அலம்பிட்டு பாயில் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கொரண்டர் வந்து கார்னிஷிங்காக வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் பவுலில் நம்ம வச்சுருக்க மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நம்ம பிளாக் சீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் துளி துளி உண்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு இதுக்கு ஆயாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுண்டு நம்ம நல்லா தொடச்சி வச்சுடலாம் ஒரு 10 மினிட்ஸ் இதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துடலாம் இதை நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ நல்லா இதை மசிச்சுக்கலாம் ஒரு ஸ்மாஷரால் அப்படி இல்லட்டினா உங்களால் கை போட்டு மசிக்க முடிஞ்சதுனா மசிச்சுக்கலாம் இது நல்லா மசிச்சுட்டு மசிச்சுட்டு இந்த பவுடர்லாம் வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடர் அதுக்கப்புறம் ஜீரக பவுடர் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துன்றலாம் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு அந்த மாவு பிசையறிச்சே கொஞ்சம் உப்பு போட்டோம் இந்த மசாலா போடுறச்சே கொஞ்சம் உப்பு தேவை உப்பு போட்டுண்டு இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இது கிறிஸ்பியாக வர்றதுக்கு கொஞ்சோண்டு நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன் நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அதனால் இதில் துளியூண்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் துளியூண்டு கார்ன்ஃப்ளவர் ரொம்ப சேர்க்கலை இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கையிலையும் நல்லா எண்ணெய் இப்படி தொடச்சுண்டு ஒட்டாமல் வர்றதுக்காக இந்த மசாலா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இதை இப்படி ரோல் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான ஷேப் நம்ம பண்ணிக்கலாம் நான் ஒரு சிலிண்டருக்கு ஷேப்பில் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் அந்த மாதிரி சிலிண்டருக்கள் ஷேப்பில் இந்த மாதிரி ஷேப்பில் நான் பண்ணி வைக்க போகிறேன் எல்லா ஸ்டஃப்பையும் நான் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுன்ட்டேன் நீங்கள் வேணும் அப்படின்னா ரவுண்டாக இதுக்கு வந்து இந்த ஷேப்பில் இந்த சிலிண்டர் ஷேப்பில் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதனால் சிலிண்டர் ஷேப்பில் மோஸ்ட்லி இதை பண்ணிவிடுங்க ஸோ நம்ம இதை திரட்டுறதுக்கு இதில் டஸ்ட் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊறியாச்சு இந்த மாவு மைதா மாவு பிசைஞ்சிச்சது இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி தின்னாக இட்டுக்கணும் இது மொத்தமாக இடப்படாது தின்னாக இட்டுன்றணும் நான் இதை திரட்டிட்டேன் ஷேப் வர்றதுக்காக இந்த சைடில் ரவுண்டாக இருக்கிறது அதை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை வச்சு பார்த்துக்கோங்க ரெண்டு வெக்க முடிஞ்சுது அப்படின்னா ஓகே வெல் அண்ட் குட் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் நடுவில் வச்சு கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி லேயர் வந்து தின்னாக இருக்கணும் ஓகேவா இதில் நம்ம இப்போ ரோல் பண்ணிக்கலாம் ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து இப்படி இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மைதா பேஸ்ட் வச்சுருக்கேன்
மைதா மாவுல துளி உண்டு தண்ணி ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு வெச்சுக்கோங்க சோ இத வெச்சி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் திரட்டி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மூடிடும் சோ இப்படி தான் இருக்கும் பாக்க இத நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துறலாம் நான் எல்லாத்தையும் ரோல் பண்ணி வெச்சின்றேன் இது மாவுல ஒட்டாம இருக்கிறதுக்காக லைட்டா தட்டல ஸ்பிரிங்கிள் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மைதா மாவை இப்ப ஆயில நல்லா சூடு பண்ணிட்டு இத எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இரும்பு வாணல்ல எண்ணெய் போட்டுட்டேன் எண்ணெய் சூடா எடுத்து இப்ப ஒன்னு ஒண்ணா பாத்து டிராப் பண்ணனும் கையில சுட்டுக்காம டிராப் பண்ணுங்க நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும் இப்ப கோல்டன் பிரவுன் ஆயிடுத்து நம்ம இத ஒரு பிளேட்க்கு எடுத்துறலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் பொரிச்சிட்டு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதுக்கு தொட்டுக்க சாஸும் வெச்சிருக்கேன் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட रोल पोटेटो समोसा रेडी आई वीटल ट्रे पड़ी पांग की कमेंट पाक्स कमेंट पड़ूंग वीडियो पिछड़ी लाइक पड़ूंग शेर पड़ूंग मरकाम गीता मामी रेसिपी सब्सक्राइब पड़िड़ें थैंक्स फॉर वाचिंग वित् मी सीता लक्ष्मी बाय बाय।